யூனிட் ஒன் எக்ஸைஸ் 1.1 ஃபிஃப்த் சம் ஏபிசிடி நாலு செட் கொடுத்துட்டாங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் சி, அதாவது ஏ விட்டு சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, பி விட்டு டி. ஓகே, அப்போ ஏ வெட்டு சி முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டர்செக்ஷன் வெட்டு அப்படின்னா என்ன மீனிங்? ஏவுக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ், பொதுவாக இருக்கிற எலமெண்ட்ஸ். ஒன்று ஏங்கிற செட்டை பார்க்குறோம், சிங்கிற செட்டை பார்க்குறோம். அப்போ ஏயில் என்ன இருக்கு பாருங்கள், ஒன் சியில் இல்லை, அப்போ அது வராது. இங்கே டூ இங்கே இல்லை, இங்கே ஏலையும் த்ரீ இருக்குது, சிலையும் த்ரீ இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏ வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு த்ரீ. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? பி இன்டர்செக்ஷன் டி, அதாவது பி வெட்டு டி. அப்போ எங்கே பார்க்கணும்? பிங்கிற செட்டையும் டிங்கிற செட்டையும் பார்க்கணும். அப்போ பிங்கிற செட்டில் பாருங்கள் டூ, டியில் இல்லை. இப்போ பிங்கிற செட்டில் த்ரீ இருக்குது, டிலையும் த்ரீ இருக்குது. பியில் ஃபைவ் இருக்குது, டிலையும் ஃபைவ் இருக்குது. அப்போ என்ன வரும்? காமன் எலமெண்ட்ஸ் பிக்கும் டிக்கும் என்ன இருக்குது? த்ரீ ஃபைவ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன கேட்குறாங்க? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி, ரெண்டுத்துக்கும் கார்டீஷியன் பெருக்கல், கார்டீஷியன் ப்ராடக்ட் நம்ம பண்ணணும். அப்போ எப்படி எழுதுவோம்? த்ரீ கிராஸ் த்ரீ கமா ஃபைவ் எடுத்து எழுதும்போது இதையும் இதையும் பேர் பண்ணுவோம், த்ரீ கமா த்ரீ. நெக்ஸ்ட்டு த்ரீ கமா ஃபைவ், இது ஒன். அடுத்த ஸ்டெப்பு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி, அதாவது ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி. ஃபஸ்ட் நம்ம என்ன முடியணும்? ஏ கிராஸ் பி, இப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏக்கு என்ன செட் கொடுத்துருக்காங்க? ஒன் டூ த்ரீ. கிராஸ் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? டூ த்ரீ ஃபைவ். அப்போ இதை கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ என்ன நம்ம செய்வோம்? ஃபஸ்ட்டு ஒன், அப்போ இது கூட எல்லாத்தையும் பேர் பண்ணுவோம், ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபைவ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டூ 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 த்ரீ டூ ஃபைவ். அடுத்து என்ன இருக்குது? த்ரீ, இப்போ த்ரீ டூ த்ரீ 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 ஃபைவ். அடுத்த ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி கிராஸ் டி. அப்போ சிங்கிற செட் என்னது? த்ரீ ஃபோர். கிராஸ் டிங்கிற செட் என்னது? ஒன் த்ரீ ஃபைவ். அப்போ இதை கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணனா ஃபஸ்ட்டு த்ரீ, த்ரீயை வந்து இது எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணணும், த்ரீ கமா ஒன் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் வரும், த்ரீ கமா ஒன் த்ரீ 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 ஃபைவ். அடுத்த நான் இருக்குது ஃபோர், ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே, இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி, ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி. இன்டர்செக்ஷன் வெட்டுனா என்ன மீனிங்? ரெண்டுத்துலேயும் ஏ கிராஸ் பிலையும் சி கிராஸ் டிலையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்து எழுதணும். பாருங்கள் ஒன் டூ இங்கே இல்லை, த்ரீயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பாருங்கள் த்ரீ கமா ஒன் அங்கே இருக்கா? இல்லை. த்ரீ கமா த்ரீ இங்கேயும் த்ரீ கமா த்ரீ இருக்குது, இங்கேயும் த்ரீ கமா த்ரீ இருக்குது. ஏன்னா ஒனில் ஸ்டார்ட் ஆகிறது எதுவுமே இங்கே பேரில், டூவில் இருக்கிறதும் இல்லை. ஒன்று நெக்ஸ்ட் நம்ம த்ரீயை பார்க்குறோம், த்ரீ கமா டூ இங்கே இல்லை, த்ரீ கமா த்ரீ இங்கே இருக்குது, அடுத்து த்ரீ கமா ஃபைவ். அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? த்ரீ 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 கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ். இப்போ பாருங்கள் ஒன் டூ செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்னும் த்ரீ த்ரீ இருக்குது, த்ரீ ஃபைவ் இருக்குது, டூலேயும் த்ரீ த்ரீ இருக்குது, த்ரீ ஃபைவ் இருக்குது. ஒன் இஸ் ஈக்குவல் டூ. த ஃபோர் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ. உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நம்ம உண்மைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோம். தேங்க்யூ.